ஹாய் ஹலோ யூஸ், திருச்சியில மந்தி சாப்பிடலான்னு நாங்க போன ஸ்பாட் தான் அரேபியன் குழுமந்தி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த அரேபியன் குழுமந்தி எங்க இருக்குன்னா, திருச்சியில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஓலையூர்ல இருக்கு. இந்த மந்தி சாப்பிடறதுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணா மட்டும் தான் சாப்பிட முடியும். இவங்கள்ட்ட மட்டன் மந்தி 1400க்கும் சிக்கன் மந்தி 900க்கும் கொடுக்கறாங்க. ஒரு மந்தி 4 பேர் சாப்பிடற அளவுக்கு தான் இருக்கும். நமக்கு அடிஷனலா சிக்கன் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ஃபுல் சிக்கன் வந்து 400 சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டதுக்கு அவங்க பண்ற மந்திக்கு அவங்க வளர்க்குற ஆட்ல இருந்தா சமைக்கிறாங்களாம். அவங்க ஃபார்மோட நேம் என்னன்னா மரியம் ஃபார்ம்ஸ். ஆடு அப்புறமேட்டு நாட்டுக்கோழியும் சேல்ஸுக்கு வச்சிருக்காங்க. உள்ள பார்த்தா சைட்லயே கிச்சன் இருக்கு. எங்களை வீடியோ எடுக்க உள்ள அலோவ் பண்ணல. கார்டன் செட்டப்லாம் நல்லாவே பண்ணிருந்தாங்க. நிறைய டைப் ஆஃப் மரமும் செடியும் வச்சிருந்தாங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு செடியில ரெட் கலர்ல ஒரு ஃபுட் அழகா இருந்துச்சு. போய் பிச்சு பார்த்தா செரி பழம். சாப்பிட்டு பார்த்தேன், ஒரே புளிப்புங்க. சாப்பிடறதுக்கு குடில் மாதிரி செட்டப் எல்லாம் போட்டிருக்காங்க. டேபிள் அண்ட் சேர் எல்லாம் போட்டிருக்காங்க. சேர்ல உட்காந்து சாப்பிடறவங்க அங்க சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா வேற டைப்ல குடில் போட்டிருந்தாங்க. கீழே உட்காந்து சாப்பிடற மாதிரி போட்டிருக்காங்க. நமக்கு எங்க விருப்பமோ அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு குடில தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு மட்டன் மந்தி சாப்பிடறதுக்காக நான் முன்னாடியே உங்கள்ட்ட ப்ரீ புக் பண்ணிட்டேன். மந்தி வர வரைக்கும் சும்மா இந்த கார்டன் பக்கம் சுத்திக்கிட்டே இருந்தோம். ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் மந்தி வந்துச்சு. நல்லா துணியால கவர் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஒவ்வொரு முடிச்சா அவுத்து ஓபன் பண்ணிட்டு இருந்தோம். ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. கலர்ஃபுல்லா இருந்துச்சு பார்க்கவே. அப்படியே லெக் பீஸ் அப்படியே தூக்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது கூடவே கேசரியும் மைனஸும் அப்புறமா புளிச்சட்னியும் கொடுத்திருந்தாங்க. மட்டன் பீஸா நல்லா குக் ஆயிருந்துச்சு. மட்டன் பீஸா ரைஸோட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. நான் துபாயில இருக்கும் போது நிறைய மந்தி பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். அந்த லெவலுக்கு இல்ல, ஆனாலும் சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் மந்தியோட ஃபிளேவர் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அவங்க கொடுத்திருந்த புளி சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், இன்னும் சூப்பரா இருந்துச்சு. இங்க பார்சல் வசதியும் உண்டு. 2 மணிக்கு மேல நம்ம தான் வந்து வாங்கிட்டு போனோம். அதுவும் ப்ரீ புக்கிங் பண்ணாதான் வாங்க முடியும். லாஸ்டா பீடா இல்லாம எப்படி ஓகேன்னு பீடா வாங்கி சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட் பிளேசஸும் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்டும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எபிக்யூர் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.